எதுக்கப்பா பள்ளிவாசல்கள் செய்தோம்? எதுக்கப்பா கோவில் வேண்டாம் என்று பள்ளிவாசல்கள் செய்தோம்? எதுக்கு எங்களுடைய தனியார் பாடசாலை? நாங்கள் அதாவது சட்டமன்றங்களில் பேசி எங்களுக்கு தனியார் சட்டங்கள் வேண்டும் என்று சொன்னோம். முஸ்லிம்களுக்கு போஷனல் லோ இருக்கிறது, காலியார் காலி கோட்டிருக்கிறது, தலாக் சட்டம் அமுல்படுத்தப்படுகிறது நாட்டிலே. எதற்கு? சட்டங்களுக்கு மட்டும்தான் வித்தியாசமா? எங்களுடைய உணர்வுகளில் வித்தியாசம் இல்லையா? அவனும் நாங்களும் உண்டென்றால் பாலைவனத்தில் இப்படிப்பட்ட போராட்டம் செய்து இந்த இஸ்லாம் வர வேண்டிய தேவையில்லை, இவ்வளவெல்லாம் தியாகம் பண்ண வேண்டிய தேவையில்லை. எத்தனையோ பேரை கொண்டு போய் கல்புகளுக்குள் எடுத்துக்கொள்ளுங்கள். எங்களுக்கும் அவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்க வேண்டும். கொஞ்ச நெஞ்ச வித்தியாசம் அல்ல, பெரிய வித்தியாசம். அந்த வித்தியாசத்தை எங்களுடைய வீடுகளில் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் நம்பிக்கை ஆழமாக வீட்டுக்குள் நுழைக்க வேண்டும். இஸ்லாமிய வீடாக இந்த வீடை மாற்றாமல் எங்களுக்கும் அவர்களுக்கும் போர்டில் மட்டும் ஒரு தொப்பியை போட்டு முஸ்லிம் பள்ளி முஸ்லிம் பாடசாலை என்று சொல்லி வித்தியாசத்தை உண்டாக்க முடியாது. மனிதர்களுக்குள் வீடுகளில் உங்கள் பிள்ளைகளுக்குள் உங்கள் மனைவிமார்களுக்குள் உங்களுக்குள் இந்த வித்தியாசம் வராவிட்டால் நாங்கள் என்னதான் பிரச்சனை படுத்தினாலும், ஏதாவது பிரச்சனை என்றால் கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம்களுடைய கடை அடைப்பு ஏன் முஸ்லிம்களுக்கு பிரச்சனையாம், கொழும்பிலே பிரச்சனையாம், என்ன உணர்வு! சுபஹானல்லாஹ், பாராட்டுகிறோம். முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தமிழர்கள் ஹர்த்தால் அனுஷ்டிப்பது போன்று முஸ்லிம்களும் கடைகளை பூட்டுகிறார்கள். முஸ்லிம்களுக்குள்ள பெரிய பிரச்சனை என்ன? ஈமான் இல்லாத முஸ்லிம்கள். இந்த பிரச்சனைக்கு என்ன செய்வது? ஈமான் இல்லாமல் முஸ்லிம்கள் சீராகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஒரு பேச்சுக்காக இந்த உலகத்தில் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கையிலும் நீங்கள் இஸ்லாமியர்களை பிரித்துத்தான் பார்க்க வேண்டும். எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் சாவை, மரணத்தை. ஏற்றுக்கொள்ளாத யாராவது ஒரு மதத்தவர் இருப்பாரா? யாரிடம் போய் கேட்டாலும் அதாவது ஏற்றுக்கொள்வார்கள், செத்து போவோம் என்று சொல்வார்கள், மரணிப்போம் என்று சொல்வார்கள். ஒரு முஸ்லிமிடம் கேட்டாலும், காபிரிடம் கேட்டால், யாரிடம் கேட்டாலும் இதை ஒத்துக்கொள்வார்கள். ஏன்றால் கண்ணு முன்னாடி தெரிகிறது, இந்த உலகத்தில் நிரந்தரமாக எவனுக்கும் வாழ முடியாது, இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்பது எல்லாருக்கும் தெரிகிறது. ஆனால் ஒரு முஸ்லிம்கிட்ட போய் கேட்டா அதிலையும் வித்தியாசம் இருக்கிறது. எல்லோரும் ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கையிலும் ஒரு வித்தியாசம் இருக்கு, எல்லாத்திலையுமே வித்தியாசம். நீங்கள் எதிலாவது ஒன்று கொண்டு வந்து காட்டுங்கள், சமரசம் செய்யவே முடியாது. அல்லாஹ்வுடைய எல்லாத்திலும் ரசூலா கோடை போட்டு பிரித்து எங்களை இன்னொரு பக்கம் வைத்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் வித்தியாசமானவர்கள். என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்ன செய்தார்கள்? மரணத்தை பாருங்கள், ஒரு மரணத்தை பத்தி பேசினால் ஒரு மூமினிடம் என்ன சொல்லுவான்? இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகக்கூடிய செய்தியை பத்தி ஒரு காஃபிரிடம் கேட்டால் சொல்லுவான், சாக போறோம் பாண்டுவான். எப்பொழுது? இப்பவே இல்லை. அந்த ப்ராஜெக்ட் முடிய வேண்டும், என்னுடைய பேரனுக்கு அது முடிய வேண்டும், இது முடிய வேண்டும், அதெல்லாம் பிறகு. இப்பவே சாவை பத்தி பேச வேண்டாம். ஒரு முஸ்லீமிடம் போய் கேட்டால் என்ன சொல்லுவான்? இது என்னுடைய கடைசி ஜும்மாவாக இருக்கலாமே. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நேரத்தில் எப்படி வைத்திருக்கிறான் தெரியாதே, என்னுடைய குடும்பத்தில் யார் இப்பொழுது பிரிவான்னு தெரியாது, யாரு முந்துவா யாரு பிந்துவான்னு தெரியாது. ஒரு மோமின், ஒரு முஸ்லீம் இந்த மரணத்தையே காஃபிருக்கும் முஸ்லீம்களுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். நீங்கள் போய் ஒரு காஃபிரிடம் போய் சாவை பத்தி பேசி பாருங்கள், ஒரு நல்ல சபை என்று சொல்வார்களே, திருமண வீட்டில் போய் பேசி பாருங்கள், அபசகுண வாயை பொத்து இதலையா பேசுவது, இதலையா பேசுவது கேட்பார்கள். ஒரு மூமினிடம் போய் கேட்டு பாருங்கள், பேசி பாருங்கள், அது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த பாடம், இபாத், இபாதத்துகளுக்குள் வரும் அது என்ன? ஒரு அடியான் அக்திருதி கிராதி முல்லதாதி அணியால் மௌத், இன்பங்களை எல்லாம் உடைத்து சாம்பலாக்க கூடிய இன்பத்தின் உச்ச கட்டத்தில் ஒரு மூமின் இருக்கிற நேரத்தில் தன்னுடைய மரணத்தை நினைத்து பார்க்க வேண்டும். அதை ஞாபகப்படுத்துவது நன்மை. அல்லாஹ்வுடைய எங்களில் யாரும் அபசகுணம் என்று சொல்ல மாட்டோம், எங்களில் யாரும் அப்படி சொல்ல மாட்டோம். ஏனென்றால் அந்த மரணத்தை பத்தி நாம் பேசியாக வேண்டும். அது அல்லாஹ் அது நன்மை வைத்திருக்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. பார்த்தீர்கள், எல்லாரும் ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கையிலேயே இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறன்றால் எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டாலும் அதில் வித்தியாசம் இருக்கிறது. நாங்களும் காஃபிரும் ஒரே மாதிரி மரணத்தை ஏற்றுக்கொண்டால் நாம் ஏன் முஸ்லீமாக இருக்க வேண்டும்? அதிகமான முஸ்லீம்களுக்கு அந்த ஞாபகமே இல்லை. போன வாரத்தில் இந்த கிழமையில் என்ன நாளில் உன்னுடைய மரணத்தை யோசிச்சு பார்த்தாய், ஒரு சந்தாக்கள் நீ போறது எப்படி யோசிச்சு பார்த்தாய் என்றால் ஞாபகமே இல்லை. உலகத்தில் மூழ்கிய விதத்தில் இந்த மண்ணுக்கு அடியில் வாழ வேண்டிய வாழ்க்கை ஞாபகமே இல்லை. அப்படி என்றால் எங்களுக்கும் காஃபிருக்கும் என்ன வித்தியாசம்?